Hi guys, welcome back to our channel. In this video, we will talk about TNMBA MCA counseling choice filling date. So, that is the demo video. In this video, we will talk about choice filling. Choice filling. அதுவும் நாளைக்கு MCA க்கு மட்டும்தான் பேமெண்ட் பே பண்ண முடியும் MBA க்கு 10 தேதி தான் பேமெண்ட் பே பண்ண முடியும் அதனால MCA நாளைக்கு யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்றீங்களோ எல்லாரும் பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இன்னைக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு தேவையான காலேजेस செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க உங்களோட குரோம்ல TNMBAMCA.com ஓபன் பண்ணீங்கனா அதுல லாகின் ஆப்ஷன் இருக்கும் லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களோட மெயிலும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணீங்கனா லாகின் பேஜ் குள்ள போகும் உங்களோட ஃப்ரண்ட் பேஜ்ல பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் குள்ள போனீங்கனா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பேஜ் இதுல ரெண்டு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கும் ஒன்னு நீங்க முதல்ல சாய்ஸ் ஃபில் பண்ணனும் இன்னொன்னு நீங்க அந்த சாய்ஸ் ரீஆர்டர் பண்ணனும் அந்த ரெண்டு பேஜ் இருக்கும் இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் நீங்க எவ்வளவு காலேஜ் வேணாலும் இதுல சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு பாத்துக்கோங்க இதுல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் ஒரு 5 செட் ஆஃப் ஃபில்டர்ஸ் காலேஜ் நேம் காலேஜ் கோட் பிரான்ச் நேம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டகரி இது வைசா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான காலேஜ் கேட்டகரிஸ் ஆப்ஷன்ல என்ன இருக்கும் அப்படினா செல்ஃப் சப்போர்ட்டிங்கா கவர்மெண்டா கவர்மெண்ட் எய்டடா அப்படிን காமிக்கங்க சோ அதுதான் கேட்டகரி அடுத்து இப்போ உங்களுக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வேணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க திருச்சிராப்பள்ளி அப்படிங்கற டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு பிரான்ச் நேம்ல ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படினு கொடுத்தீங்கனா திருச்சில இருக்கிற அத்தனை ஆர்ட்ஸ் காலேஜும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுல உங்களுக்கு தேவையான காலேஜை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கனா அது செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதும் அது எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காலேजेस செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க. இது எல்லாமே ஆட்டோ சேவ் process அப்படிங்கறதால நீங்க எதையுமே சேவ் கொடுக்கணும் அப்படின அவசியம் இல்லைங்க. எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிடும். நீங்க ஒன்ஸ் எதையாவது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படினாவே அது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ சேவ் ஆயிடும். இப்போ இதில நீங்க கிளிக் பண்ண அதுக்கு பக்கத்துல அதோட ஆர்டர் நம்பர் வந்துட்டே இருக்கும் பாருங்க. நீங்க ஒவ்வொரு காலேஜையும் கிளிக் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் வந்துட்டே இருக்கும். நீங்க எத்தனைவது அந்த காலேஜ் கிளிக் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிறது நான் பாருங்க இந்த மாதிரி வந்திருச்சு இது எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் நீங்க இந்த ஆர்டரை ரீஆர்டர் பண்ண போறீங்க உங்களோட பிரெஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணீங்கனா இந்த நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ள போய்டும் இப்போ இந்த பேஜ்ல நீங்க ரீஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல மூணு ஆப்ஷன் பட்டன் கொடுத்திருக்காங்க மூவ் அப் மூவ் டவுன் ஆர் டெலீட் இந்த மூணு ஆப்ஷன் சோ நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்க சாய்ஸஸ் காமிக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க மூவ் அப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா மூவ் டவுன் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கனா மூவ் அப் கிளிக் பண்ணா ஒன்ஸ் மூவ் அப் ஆகும் அடுத்து மூவ் டவுன் கிளிக் பண்ணீங்கனா மூவ் டவுன் ஆகும் இல்ல உங்களுக்கு வேணாம் இந்த காலேஜ் நான் டெலீட் பண்றேன் அப்படி நினைச்சீங்கனா அதுக்கு டெலீட் பட்டன் இருக்கு அந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா டெலீட் ஆயிடுங்க அடுத்து இதுல drag and drop ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நீங்க ஒரு காலேஜ் அப்படியே drag பண்ணிட்டு போய் மூணாவதா வைக்கணும் அப்படினா அது மூணாவதா போய் பிளேஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் மூணாவதா கொண்டு வரணும் அப்படினா கூட அந்த ஃபர்ஸ்ட் காலேஜ் மூணாவதா வந்துரும் நீங்க drag and drop பண்ணிக்கலாம் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா தாங்க பண்ணிருக்காங்க சோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது பெரிய விஷயம் இல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது
நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான காலேஜஸை ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஆர்டராக வைக்கணும் அப்படிங்கிற விஷயந்தாங்க. நீங்கள் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஆர்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, லாக் மை சாய்ஸ், அதை லாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு இல்லைனா மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது லாக் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண முடியாது. அதனால் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ் தான், லாக் பண்ணிவிட்டு அப்புறம் எதையுமே மாற்ற முடியாது. அதனால் பார்த்துக்கிட்டு லாக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட்டோ சேவ் அப்படிங்கிறதால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேவ் ஆகிருக்கும். நீங்கள் லாக் பண்ண மறந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேதியோட ஈவினிங் 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதனால் நீங்களே பார்த்துட்டு லாக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது லாக் அவுட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க, நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு டெமோ வீடியோவாக கொடுத்துட்டேன். இந்த டெமோ வீடியோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் இருந்த டெமோ வீடியோங்க. இன்னும் ஜிசிட்லேருந்து உங்களுக்கான டெமோ வீடியோவை இது வரைக்குமே அப்டேட் பண்ணலை. ஸோ நாளைக்கு காலையிலையாவது அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்டேட் பண்ணால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது எம்சிஏக்கு என்ன மெத்தடோ அதே தான் எம்பிஏக்கும். இதில் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்பெஷலைசேஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டால் மாற்ற முடியாது. அதனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இது பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கேட்கலாம். நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டை எப்படி கன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நாம் ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த டெமோ வீடியோவும் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கும் அடுத்தது உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள்.